வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து திருவள்ளூரில் மாவட்ட அனைத்து திருச்சபை மக்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும் பொது அமைதி ஏற்படுத்திட வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்ட அனைத்து கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மணிப்பூர் கலவரம் தொடங்கி 2 மாதமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 250 கிறிஸ்தவ தேவாலயங்கள், 1000 வீடுகள் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. 200 கிராமங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொதுச்சொத்துகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இறந்தவர்களின் எண்ணிக்கை 100 அதிகம் என கணக்கிடப்பட்டிருக்கின்றன. இந்திய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கர்நாடக தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட போது தொடங்கியது மணிப்பூர் கலவரம். இத்தனை நடந்த பின்னும் இந்த விவகாரத்தில் பிரதமர் ஒரே ஒரு வார்த்தை கூட பேச பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உடனுக்குடன் இந்த விவகாரத்தில் அக்கறை காட்டியிருந்தால் இந்த கலவரம் அன்றே முடிந்திருக்கும். அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளில் மோடி அக்கறை காட்ட வேண்டும் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் குறிப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி ஏற்படுத்திட வலியுறுத்தி 500 மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியர்கள் பெண்களை மதிக்கக்கூடிய இந்த நாட்டிலே கொடூரமான முறையில், முறைகேடான முறையில், மனித தன்மையற்ற மிருகத்தனமான முறையில அந்த பெண்கள் எங்களுடைய அன்பு சகோதரிகளை நீங்கள் தெரு தெருவாக நிர்வாணமாக்கி இழுத்துக் கொண்டு போகிறீர்கள். இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவை மணிப்பூர் அரசும் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டவர்களை ஏற்படுத்த வேண்டும்.